வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உணவே மருந்து. உணவே மருந்து நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து ரைஸ் ஆயில், அதாவது அரிசி எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, ஆயிலை கண்ட்ரோல் பண்ணணும், அதனால் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் அதிகமாக குடிக்கக்கூடிய அந்த மாதிரியான ஆயில் தான் நம்ம தினசரி நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சமையலில் எதுக்கு எந்த விதத்தில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கம்மியான கொலஸ்ட்ரால் இருக்கிற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணணும் தான் பார்க்குறாங்க. அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இந்த மாதிரியான ஆயில்ஸ்லாம் வந்து நிறையா யூஸ் பண்ணுறாங்க. எதில் வந்து இது அதிகமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு, ஸோ இந்த ரைஸ் பிரான் ஆயிலில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் உங்களுக்கு அதிகப்படியால் ரொம்ப லைட்டான ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்குது, அதாவது கொலஸ்ட்ரால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேட் கொடுக்கக்கூடியது கிடையாது. அண்ட் இது வந்து நம்மளுடைய போனுக்கு அவ்வளவு நல்லது. ஸோ உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் மெயினாக வந்து எல்டிஎல் இருக்குது, அப்புறமா ஏடிஎல் இருக்குது, இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுடைய உடம்புக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை கரெக்டாக கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அண்ட் நம்மளுடைய போனுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதை விட நம்மளுடைய டீத், பற்கள் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, அதாவது சுத்தப்பல்லுலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் சீக்கிரத்தில் வராமல் தடுக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் அதை விட முக்கியம் வந்து பேட் பிரெத் வராமல் இருக்கிறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் இந்த ரைஸ் பிரான் ஆயில் இருக்கக்கூடிய இன்னும் ஆடடான பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் வராமல் ஆன்டி கேன்சர் ஏஜென்ட்டாக நம்மளுக்கு வந்து வேலை செய்யுது, கேன்சர் செல்லை வந்து வளர விடாமல் தடுக்குது, அண்ட் கேன்சர் வந்து வரவே முடியாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ஹார்ட்டுக்கும் அண்ட் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு அவங்களோட பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் வந்து அதிகமாகாமையும், அண்ட் அதே சமயத்தில் ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேட்டும் கொலஸ்ட்ராலும் ஆட் ஆகாமல் நம்மளுடைய உடம்புக்கு தேவையான அளவுக்கு கரெக்டான மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும், அண்ட் பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கும், அண்ட் நம்மளுடைய கிட்னி அண்ட் லிவரை வந்துட்டு ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ரைஸ் பிரான் ஆயிலில் ஆடட் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குங்க. இது எப்படி நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மற்ற ஆயிலிருந்து இது எப்படி வேறுபடும் பார்த்தீங்கன்னா, மற்ற ஆயில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் போட்டால் கூட அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 50%க்கான கொலஸ்ட்ராலோ இல்லைன்னா அந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸ் கொடுக்கக்கூடியது நிறையா இருக்கும். பட் ஆனால் இந்த ரைஸ் பிரான் ஆயிலில் உங்களுக்கு ஓவராலாகவே வந்து பார்த்திங்கன்னா 10% தான் இந்த மாதிரி தேவையில்லாத கொலஸ்ட்ரால் கொடுக்கக்கூடியது இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கும். அண்ட் இது வந்து டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸி டைஜஷன். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயில் ஃபுட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்து ஒரு ஸ்டாக்னண்ட் ஆகிடும், நம்மளுக்கு வந்து கரையிறதுக்கு அதாவது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும்னு சொல்லுவாங்க, அதனுடைய கழிவுகள் வந்து வெளியே வர்றதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லுவாங்க அதிகப்படியாக நம்ம வந்து ஆயில் எடுத்துக்கும் போது. பட் இது அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஈஸி டைஜஷனும் இருக்குது, அண்ட் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் அதிகமானாலும் நீங்கள் என்ன மாதிரியான உணவு சாப்பிட்டாலும் வந்து அது சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிறதோட சேர்த்து உங்களுடைய கிட்னியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணவும் செய்யுது. ஸோ கிட்னி வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா நம்ம என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துட்டாலும் அது வந்து உங்களுக்கு ரீசைக்கிள் பண்ணுற, அதாவது அதை வந்து கழித்து வெளியில் தள்ளுறதுக்கு பண்ணக்கூடிய வேலையை தான் கிட்னி பண்ணுது. அந்த கிட்னியை வந்து நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் அண்ட் நம்மளுடைய உடம்புக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை கரெக்டாக கொடுக்கறதுக்கும் சப்போர்ட் பண்ணுதுங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அங்கங்கே வந்து நம்ம ஆயில் நிறைய எடுத்துக்கும் போது உங்களுக்கு கொழுப்புகள் வந்து தங்கிடும், அங்கங்கே ஸ்டாக்னன்ட் ஆகிடும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் நம்மளுக்கு வந்து நம்மளோட இன்டெஸ்டைனில் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணி க்ளியர் பண்ணுதுங்க. ஸோ அதனால் அங்கங்கே தங்கிடோன்ற மாதிரியும் கிடையாது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ வந்துட்டு அதிகப்படியாக தேவைப்படும். ஸோ அந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட்டோடு இருக்கிறதுக்கும் அண்ட் நல்ல பொலிவாக நல்ல பிரைட்டனாக இருக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுதுங்க. ஈவன் ஸ்கின் டிசீஸ் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ட்ரை ஸ்கின் பேச்சஸ் மாதிரி இருக்கும், இச்சிங் இருக்கும், ஸோ அவங்களாம் வந்து இன்டேக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஈவன் அவுட்டரில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனாலும் உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன இந்த மாதிரியான ஃபங்கஸ்னால வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைனா சம்டைம்ஸ் பாக்டீரியானால வரக்கூடிய பிரச்சனைகள், ஸ்கின் டிசீஸ் எதுவாக இருந்தாலுமே அதுலேருந்து உங்களுக்கு வந்து தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது இருக்குங்க. அண்ட் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப லோ ஃபேட்டாக இருக்கிறதுனால நம்மளுடைய உடம்புக்கு தேவையான பேலன்ஸ்டான ஒரு விஷயத்தை தருது. இப்போ நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஆல்ரெடி பேஷண்ட் நிறையா நான் வந்து ஃபுட் கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கிறேன், டயட் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆயிலை டோட்டலாக அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரைஸ் ஆயில் எடுத்துக்கும் போது உங்களுக்கு தேவையான அளவுக்கான
ஸ்ட்ரென்த், அதாவது உங்களுடைய ப்ரோட்டீனாக இருக்கட்டும் இல்லை விட்டமின்ஸ் இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுடைய உடம்புக்கு ஓரளவுக்கு தேவை. அதெல்லாமே வந்து இந்த ரைஸ் பிரான் ஆயில் இருக்கிறதுனால நீங்கள் ஓரளவுக்கு இந்த ஆயில் வந்து இப்போ ஒரு 4 ஸ்பூன் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் 2 ஸ்பூன் அளவு ரைஸ் ஆயில் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு டோட்டலாக டயட்லேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு பதில் ஆயிலும் நம்மளுடைய உடம்புக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா ஆயில் நம்ம எடுத்துக்கிறதுனால தான் நம்மளுடைய ஸ்கின் க்ளோ ஆகிறதா இருக்கட்டும், அந்த ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அது வந்து இந்த ரைஸ் ஆயிலில் உங்களுக்கு இருக்கிறது. நம்ம ரைஸ் சாப்பிட்றதுனால கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குதே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ரைஸ் ஆயிலே அந்த மாதிரி இருக்குமானா, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து ரைஸ் ஆயில் எடுத்துக்கலாம். அண்ட் அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து கைவிட்டு என்ற அளவுக்கு இல்லை, அதையும் தாண்டி நிறையவே இருக்குது. ஸோ இந்த குறிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உபயோகமாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி வேற ஒரு குறிப்போடு மீண்டும் அனைவரும் நம்மளுடைய அடுத்த உணவே மருந்து நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.